நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நினைச்சாலே மொட்டை தலையில முடி வளர்ந்து போட்டிருக்கப்பா. மறக்க முடியுமா? போர் அடிக்கா ஒரு நாள் சுடுசோறு சாப்பிடலானா? எனக்கு என்னமோ இந்த பைக்கு மேலதான் டவுட். பேசாம இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும் தோணுது. இந்த பைக்ல நம்ம எத்தனை பேரும் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். பத்மினி, வாணி, ராணி, விஜயா எல்லாரும் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். இந்த பைக்னாலதான் இன்னும் பழைச்சோறு சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் ஏலசா புதுசா இந்த வண்டியில அங்கப்பா என்னமாகலையா நடந்து போற பைக்ல வருமா? உன்ன வீட்டுல வந்து இறக்கி விடுற. எனக்கு கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். இந்த ரத்தின சாமி பயலுக்கு அறிவே இல்லை. வேலை முடிஞ்சு உன்னை நடத்தியே அனுப்புறான். ஆனா அவங்கிட்ட போற எங்க உரைக்காதம்மா. அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கான், எல்லாரும் அவன் வேலைக்கு போனா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றாங்க, எப்படி பழகிறது? எங்க கம்பெனிக்கு வாமா. வேணுங்கிறது பச்சை பச்சை. ரெண்டு பேரும் முதியார் பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க பழகு. பிச்சா ரொம்ப கேவலப்படுத்துறாயா? நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்க கூடாதோ? நம்ம தப்பு பண்ணிட்டோம் பிச்சா. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டமே, ஆதங்கப்பட்டு பிரயோஜனமே இல்ல. வாய பழம் அழப்பாய. எல்லாத்துக்கும் அலையறேன்னு பாத்து வாயா. பழ பழம் மாதிரி தெரிச்சிட போறோம், பொறுக்கி தின்னுடுவே. ஹலோ சங்கீங்களா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்கீங்க நமக்கு. எதுக்கு துபாய் கக்கூஸ்ல அடிக்கிறத கக்கத்துல அடிக்கிறவரு வராடி. பரிமலா, அவர் அப்படி சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவர் நமக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி. பாத்தியாடி, நம்ம முதலாளி நம்மளுக்கு சம்பளம் மட்டுமா தராரு? வழக்கமா டால் திவ்யா மாதிரி இருப்பீங்க, இன்னைக்கு ஒரே தூள் திவ்யாவா இருக்கீங்க. அது இருக்கட்டும் முதலாளி. நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் வச்சிருக்க முடி மாதிரி அவ்வளவு அழகா சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தலையில இருக்குமா? இந்தாங்க முதலாளி, உங்களுக்காக நான் பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ தான் சுட்டு கொண்டு வந்திருக்கியா? பூரிய தினம் தினம் தின்னு போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு நாம என்ன சுட்டு கொண்டு வருவோம்? கேரளா தாங்க மாதிரி பெருசு பெருசா சுட்டு கொண்டு வருவ. வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. உனக்கு ஒன்னும் சுட தெரியாதா? முதலாளி நாளைக்கு சுட்டு கொண்டு வந்துடுறேன். ஓ, வீட்டுல இருந்து. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன விட அழகா அவங்க எல்லாம் உன்கிட்டே வர முடியாது. அழகா இருப்பாங்க. அந்த டீச்சர் மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணனும். அப்படி இல்லனா கட்ட பிரம்மச்சாரியா போகணும்னு கோபி சொல்லி ஒரே காமெடியா போச்சுக்கா. அக்கா, இவர்தான் ஐஸ்காரரு. என்ன வேட்டி சட்டலா பலமா இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் நாளா? இல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன். உங்க பையனுக்கா? நானே பையன்தான்டா. டேய், நான் இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பையன்டா. எனக்கு தான்டா பொண்ணு பார்க்க போறேன். என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. பெஸ்ட் ஆஃப் லக். நீயாவது புரிஞ்சுக்கிட்டேம்மா. தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணணும். ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் லேட்னா பரவாயில்லக்கா. டேய், நீ பேசாம இருற. கொஞ்சம் வழி விடுங்க, நான் பொண்ணு பார்க்க போறோம். வச்சுக்க. Ha ha ha.
மேடம் வந்துட்டாங்க. ஹே, விஷால்க்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் லவ்னு சொல்றாங்களே, உண்மையாப்பா? விஷால் ஹைட்டா இருக்காரு, லக்ஷ்மி மேனன் குள்ளமா இருக்காங்க. இடுப்புல தூக்கி வச்சாடி முத்தம் கொடுப்பாங்க. அவர் எப்படியோ கொடுத்துட்டு போறாரு, உனக்கேண்டி அந்த கவலை? இவளுக்கு வாரமலர் படிக்க வேண்டியது, இங்க வந்து வளர வேண்டியது. நிர்மலா அந்த பொறுக்கி நமக்காக தாண்டி நிக்கிறான். நமக்காக நீ ஏன் மொத்தமா சொல்ற? நிர்மலாக்காக நிக்கிறான். சாம வாங்கடி, அவனை பார்த்தாலே வாந்தி வராம இருக்கு. அவன் மூஞ்சோ முடியும். நீ வர வர மேடம், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன கார்ப்பரேஷன் பஸ் வெயிட் பண்றதுக்கு. மேடம், இந்த லவ் லெட்டர் வாங்கிட்டு போங்க. அசிங்கப்பட்டாண்டி தேங்காய் முடி தலைய. ஏ, திரும்பி திரும்பி பாத்துறாத. திரும்பி பார்த்தனா சினிமால வர மாதிரி லவ் பண்றேன்னு நினைச்சுக்க போறான். ஆமா, அவன் மூஞ்ச திரும்பி வேற பாப்பாங்க அக்கோ. என்னனே இது? லவ் லெட்டரா? ஆமா தம்பி, இது என்னோட காதல் கடிதம் தான். ஆனா இதுல எதுவுமே எழுதலையே. தம்பிங்களா, எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி எழுத முடியும்? என்னென்ன ஒன்றும் புரியல, எதுவுமே எழுதாம லவ் லெட்டர் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தம்பிங்களா, என்னோட லவ் லெட்டர் அந்த மேடம் வாங்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அடைச்ச. சின்ன பசங்க அசிங்கப்படுத்தாங்களே, படிக்க தெரியலண்ணா. நான் படிக்காத படிப்பா பாடமா? நாம் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் நிறைய தத்துவம் அம்மா, சமத்துவம் தான் நான் நினைச்ச தத்துவம் கேவலமா எங்க மாமாவா வந்து எச்சம பாக்க சொல்லு. மாமா இப்படியோட இருப்பாரு. ஆமாண்டா, அந்த ஆள் இப்படிதான் இருப்பான். டேய், யாரு என்ன வேலை பாக்க சொல்றீங்க? உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. ஆமா சார், எங்க மாமாவோட சிரிப்பு அஜித் சிரிப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பையன் எல்லா பாடத்திலயும் ரொம்ப குறைவா மார்க் எடுத்திருக்கான். எங்களுக்கு ரேங்க் தாங்க முக்கியம். பாருறா சார் எப்படி ஃபீல் பண்றாரு. நீ ஒழுங்கா படிச்சு சொல்ல, ஒழுங்கா படிக்கலன்னா கைய கால கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரத சார், கோவப்படாதீங்க, அன்பா சொல்லுங்க. பாத்தியா சார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. பசங்க படிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்தாங்க இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க சார். சின்ன பசங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்தேன் பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அதான் அடிச்சிட்டாருல. நீ சின்ன பையன், உன்னை அடிச்சது கூட பரவாயில்ல, இவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாரடா. உங்களதான் பேங்க்ல வேலை செய்யறோம்னு சொன்னோம்ல, அப்பயாவது கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லிருக்கலாம், கெட்டப் கிட்டப்னு சொன்னோன்னு மோசம் போயிட்டேன். அந்த எச்சம் ஒன்னு அடிச்சது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன போட்டு அடிச்சிட்டாரு. விடுறா, எச்சம் தானே அடிச்சாரு.
சைக்கிள் ஓட்டும்போது தவறி விழுறணும், வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும்னு தான் பெரியால் ஆயிடுவான்டா. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கோண்டா. என்ன பார்ட்டி? உங்களை வச்சுட்டு சரக்கு பார்ட்டியை பண்ண முடியும்? தாலனா பார்ட்டி தான்டா. புரியல, பரோட்டாவும் தாலனாவும் இந்த மஞ்சக்கட்ட மைனாவை இன்னைக்கு எப்படியாவது மடிக்கு பொறிச்சிடணும். வீட்டில் கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு காலையும் ஹெட்ஃபோன் இருக்கு. இப்போ கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்? ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? அதெல்லாம் ஓல்டுஸ்டே, புதுசாக என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட். எப்படி ஒர்க்கட்டாச்சு? ஹாய் மேடம். ஏய், இங்க என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீ என்ன அலோவ் பண்ணனு சொல்ல நான் போயிடுறேன். முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அதெல்லாம் அழகா இல்லாத பாக்குற வேலை. ஏய் கருவாப்பையிலே ஒழுங்கு மரியாதையா போயிட்டா. உங்க அப்பன் உன்னை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி பூச்செடி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போற ஆடு மேற மாதிரி உன்னை மேய்ஞ்சிட போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பிரியாணி போட்டுருவோம்டா. தர முடியுமா முடியாதா? சரி தரம் வா. அக்காவுக்கா அக்கா தங்கச்சி இல்லாத வாழ்க்கை கூட ஒரு சாபக்கேடுதான். ஹேய் இங்க வா, வா வேகமா. இவ்வளவு நேரம் சைக்கிள் கீழே விழுந்து கிடந்தது இல்ல, தூக்கி விடலாம்ல? என்ன யாரும் தூக்கி விடலையா? உன்னை யாரும் தூக்கி விடலையா? நான் ஐஸ் விற்க வந்த, நீ என்ன விற்க வந்த? நான் எல்லாத்தையுமே வித்துட்டேன். என்ன வித்த? மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே. வேலை வெட்டி இல்லாதவன். ஆமா, வாழ்க்கையின் கடைசியில் இருக்கிற. ஆமா. சரி வா, வண்டி சொல்லு. எல்லாம் வல்ல இறைவனே, என் கம்பெனியும் எனக்கு கம்பெனி கொடுக்கிற பொம்பளைங்களும் நல்லா இருக்கணும். நம்பியாரப்பா. ஏமா அகல்யா, போன மாசம் நம்ம கம்பெனியோட ரினுவல் டேட்டு ரினுவல் பண்ணியாச்சா? ஏமா ஞாபகப்படுத்தல? ரினுவல் பண்ணியாச்சு சார், இதோ அந்த ரிசிப்ட். அப்படியா?
போன மாசம் பட்டு வாங்கினதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ண ரிசிப்ட், அது மட்டும் இல்லாம போன வாரம் எவ்வளவு சரக்கு வெளியில போயிருக்குங்கிற எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லாத்தையும் அந்தந்த இதுல ஃபைல் பண்ணிருமா? ஓகே சார். என்னடா ஜாப்ரிய, நாலு கிளாஸ்ல சுடுதண்ணி குடினேன். அப்ப டீ ஷாப் இல்லையா? உன் கடையில ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆப்பமாச்சு சாப்பிடுங்கடா. ஆப்பம் சாப்பிடலாம் தான் பார்த்தோம்னே, ஆனா கையில காசு இல்ல. ஓசியிலே தின்னு உடம்பு வளர்க்கலாம் பாக்குறேன். ஏய், ஆப்பத்தை தூக்கி உள்ள வைடி. எங்க இவங்கள உள்ளூர்காரங்க, உடனே கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் கொடுத்தா தானே கடன் நடத்த முடியும். குடுத்துட்டாலு ஆப்பத்தை ஆட்ட ஏட்டிய போட்டு போறாங்க, உள்ள தூக்கி வை. அண்ணே, அதை எப்படி நான் அப்படி பண்ணுவான்? அப்புறம் எதுக்குடா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிய? அதை ஏன கேக்குற? கம்பெனியை முடி விட்டாங்க, எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க வந்து உட்காந்துருக்கான். இல்லடா, ஏண்டா ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவே உட்கார்றதுக்கா நான் கடை கட்டி வச்சிருக்கே? நீ தானே பெஞ்ச் போட்டிருக்க. என்னது உட்கார்றதுக்கு? அதானே பாத்து. தெரியலையே. அடிச்சி வாய் மூடு. என்னடா இப்போ நம்புறீங்களா? நம்பிட்டோம்டா. எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்க போது ரொம்ப பெருமையா இருக்கடா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா. ஒரு விளக்கு மாறு கொடுங்க. என்னடா சொல்ற? உங்களை விளக்குதான். டே, இனிமே நட்பை சந்தேகப்படுங்க. இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா. ஆமா, அந்த பிள்ளைய எப்போ எங்க எப்பறம் பார்த்தேன்? One fine morning at 6:30 AM உக்கு ஏரிக்க. அடச்சி, அறிவில்ல உனக்கு ஒரு பிள்ளைய அங்கேயா போய் பாப்ப? அது இல்லடா. அப்புறம் நல்லா இருக்க சொன்னா கல்லா அரைச்சு வச்சிருக்கேன். மா வரேம்மா. எங்கப்பா கிளம்பிட்டேன்? வேலைக்குமா? இம்பட்டு லேட்டா போற? இல்லம்மா, ஒரு வசூல் இருக்கு. அதான். ஏன்பா, எப்ப சம்பளம் தருவாங்க? இந்த மாசம் வந்துருமா? பார்த்து வாங்கிட்டு வாப்பா. கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு. இன்னும் மிளகா போட்டாத்தேன். அப்ப காசு இல்லாம கஷ்டப்படுறாருல. சரிம்மா, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம், போற வழியில இது மாலியர் மன்றத்துல கட்டிட்டு போயிருக்கியா? அதெல்லாம் முடியாதுமா. ஏன்? அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா. யாரா பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கும் என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்குதான் தெரியும். வரேன். ஒத்த கட ஒத்த கட மச்சான். எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு மாப்பிள்ளா. என்ன மாப்பிள்ள காலில மந்தம் வர? ஆமா, பல்ல பந்தி வச்சு வரா. எங்க சீக்கிரம் வாங்க. மஞ்சு மச்சக்கல்லண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திருப்பின ஊருக்கு? உடம்பு சரியில்லை. என்னமாச்சு? என்னடா தொட்டுட்டான்? எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. யாரு? நம்ம குழந்தையா? செலோ குட்டி. அதெல்லாம் வேண்டாம், சொன்ன கேளுங்க. வேண்டாம், வெச்சுக்க. என்னடா கொடுத்துட்டோம், எதுக்கு பணம் கொடு? அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க? என்னடா புடிச்சிட்டோம். வேலையெல்லாம் நல்லா போதா? எல்லாம் முடிச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல, கிளம்புங்க. வாங்க. என்னடா நடக்குது இங்க? யார் அது? எங்க சொந்தக்கார அண்ணன். அத பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா? ஆமாங்க. அந்த புள்ள நம்மளுதான். இது அப்பட நடந்துச்சு? அப்ப அந்த குழந்தை பங்காளிடா. வரல? சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. போதும் போதும். வாமா,
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? ஆ முடிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அப்ப கல்யாணம் தான் சொல்லு. என்னமா இந்நேரத்துல? அம்மா மகளிர் மன்ற பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலையில குடுத்து விட்டனே. இல்லத்த, இன்னும் வரலையா? அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஏம்பா பணத்தை காலையில குடுக்கல? சும்மாறியா? இல்லம்மா. என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணாம் சொல்ல. என்னம்மா போனது திரும்பி வந்துட்ட? இல்லத்த, தனியா போக பயமா இருக்கு. அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேக்கலான்னு தான். நடந்து போறானே. நமக்கிட்ட ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோனு சொல்லிட்டு இப்போ ஒரே பிள்ளைய பிடிச்சி சுத்திக்கிட்டு சம்திங் ராங். இவன் எப்படி போனா நம்ம சுத்தி போய் வாட்ச் பண்ணுவோம். வாங்கடா சுத்தி சுத்தி சுத்தி. என்ன அப்பப்போ போ என்னடா சொன்னா? நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? என்னது அவ மோட்டர் ரூம் கூப்பிடுறா? போனா என்ன பண்ணுவானே தெரியல. நானே பாத்துக்கிறேன். என்ன நம்மள மாதிரி திருடனா? ஓனர் மச்சான். பால் இல்லடா சரக்கு. வழி இந்த பக்கம். என்னடா ரொம்ப நேரமா ஈன்னு எழுச்சிக்கிட்டு இருக்க? ஜோக்கர் வந்துருச்சா? இல்லடா எல்லாமே ராணியா வந்திருக்கு. ராணின்னு சொல்லாதரா, ராணிகளா வந்திருக்குன்னு சொல்றான். டேய் ஏன்டா தப்பா பேசுற? ஏதே டப்பா டேட் ஆடிங்களாவா? இந்த பாட்டத்துக்கு யார் காரணம்? மாதண்டா. அவளை நான்
என்னைக்கு பார்த்தனோ அன்னிலிருந்து வேற எதையுமே பார்க்க பிடிக்கல. ஏண்டா நான் அவளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. லவ்வா? இனிமே லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சேன். ஆமால காடு போடு. அதெல்லாம் எப்பயோ போட்டாச்சு. ஆடு நீ எப்படி எருமை பசுவ பிடிச்ச மாதிரி எப்படி அப்படி பிள்ளைய பிடிச்சு விட்டதுக்கு லாக்கலாம் இருக்கானே? அவதான் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தினா நீங்க உறவை கூட்டி அசிங்கப்படுத்துறீங்க. ஏமா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இல்ல மாமா, அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஏய் தூரம் அவர் துணி கூட அவர் துவைக்க மாட்டாரோ? அதுக்கு சொல்லலங்க, வாயு வயிறுமே இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்க பிள்ளை பிறக்கும். உன் தலை அவ அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓடி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்ன இந்தாலும் மா. நீ வேற என்னடா மா, என் துணியை தான் காணுமா? இன்னும் என்கிட்டயேதான் எல்லாமே கேப்பியாக்கா. அப்புறம் இந்த அங்க உட்காந்துருக்காள் உன் பொண்டாட்டி, அவட்ட கேளு, அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேளு. மா என்னடா மா விளையாடாதமா. டேய் அவங்கடா விளையாடுறா, நீதான் விளையாடுற. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு வச்சுக்கோங்க, இதோடய போயிருவேன் சொல்லிட்டேன். இப்படியே வேண்டாம், இது இல்லாம கூட போ. போமா அவருக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு, அங்க அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற முட்டாப்பய? என்னடா தம்பி, இவங்களோட சேர மாட்டோம்னு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிய? நான் எங்கன்னு சேர்ந்தேன், இவனுக்குதான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சதை தவிர. பிள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, ரெண்டு மாசமா ஆளக்கடா எங்க போயிருந்தீங்க? அத ஏன் கேக்குறீங்க? எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்னு கோலையா கொண்டுட்டானுங்க. உங்களுக்கு எப்ப எய்ட்ஸ் வந்துச்சு? ஐயோ எனக்கு இல்லனே, எய்ட்ஸ் வராம தடுக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்க பெண்களை செக்அப் பண்ண சொல்லிருக்காங்கண்ணே. சத்தியமா என் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. ஊருக்கே தெரியுமே, தம்பி பொண்டாட்டிதான் கர்ப்பமா இருக்கு. தம்பி கிட்ட கேளுங்க. தம்பிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அண்ணே இனிமேல் உன் கடைக்கு வரணுமா வேணாமா? இல்லடா தம்பி, குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா, கொஞ்சம் விவரம் சொல்ற. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வர? நர்சம்மா நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். போதுமா மா. என்னடா பசிக்குதுமா? அதத்தானே இப்ப சொன்னேன், அதுங்களோட உட்காந்து சாப்பிட முடியாது. நீ வந்து போடு. ஓ துறைக்கு நண்டு வேண்டாம், நண்டு குழம்பு வேணுமாக்க. மா என்னமாச்சு? ஐயே ஐயே இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. ஏய் நீ உட்காரு, அம்மா நீ எந்திரிச்சு போ, நீ போனா தான் சரியா வரும். போ.